வணக்கம் மாணவர்களே, இன்றைய காணொளியில் ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் 8 விரிவானம் பாதம் பாடத்தை கற்றுக்கொள்வோம். வாருங்கள் மாணவர்களே. பாதம் அப்படின்னா என்னன்னு தெரியுதா? நம்மளுடைய காலினுடைய கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா, கீழே கடைசியா இருக்கு இல்லையா, காலுக்கு கீழே இருக்கக்கூடியதான் பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த பாதத்தை காக்கக்கூடியது என்னது? பாதுகாக்கக்கூடியது செருப்பு இல்லைங்களா. சரி, இந்த செருப்பை பத்தி ஒரு கதையே வந்திருக்குது. கதை அப்படின்னா எல்லாத்துக்குமே பிடிக்கக்கூடியதுதான் இல்லையா. அதுலயும் வந்து நம்மளுக்கு வந்து விசித்திரமா இருக்கக்கூடியது பேய் கதை, அப்புறம் வந்து ரொம்ப த்ரில்லிங்கான கதைகளை பத்தி சொன்னாங்க அப்படின்னாவே மாயம் பந்தரம் பூதம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப வியப்பா கேட்போம், அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா விந்தையான கதைகள் தான். சரிங்களா? கதையில சிறந்த கருத்துக்கள் கூறப்படுறதுனால அது நமக்கு எப்படி இருக்கும், சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல சுவையாக இருக்கும். முதல்லயே சர்க்கரை இருக்கு, சர்க்கரை இருக்கிற இடத்துல இனிப்பா தான் இருக்கும், அதுக்கு மேல தேனா ஊத்துனா எப்படி இருக்கும், இன்னும் இனிப்பா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி வந்து கதை அமைஞ்சிருக்கிறது. அந்த கதைக்கு போய் பார்க்கலாம். நமக்கெல்லாம் வெயில் அடிச்சாவே ஒரு மாதிரி தாங்க முடியாது அப்படி இப்படின்ட்டு இருப்போம். இதே வந்து மழை பெஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த மழையில அப்படியே சத்து சது சதுன்னு ஊரே இருக்கும். அது இன்னும் எப்படப்பா மழை நிற்கும், வந்தாலும் வரலாம் போ, வந்துட்டாலும் ஏண்டப்பா மழை வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா. சரி, அப்படி ஒரு நல்ல ஒரு மழைக்காலம், அந்த மழைக்காலத்துல ஒரு தேட்டர் வாசல், தேட்டர் அப்படின்னா சினிமா தேட்டர் இருக்குல்ல, அதுதான் சினிமா தேட்டர் வாசல்ல ஒருத்தர் காலனி தைக்கக்கூடியவர் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. சரியா? காலனி தைப்பவர்னா செருப்பு தைப்பவர். செருப்பு தைப்பவரோட பேர் என்ன அப்படின்னா மாரி. சரிங்களா? அவர் என்ன பண்றாருன்னா காலையில துவங்கிய மழை இன்னும் விடலையே, இது என்னது ஊரெல்லாம் தண்ணி போயிட்டு இருக்குது, இந்த மழை எப்ப நிக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. சரி, யாராவது காலனி தேய்க்கிறதுக்கு வருவாங்க அப்படின்ட்டு இப்ப வேற நமக்கு ரொம்ப பசிக்குது, என்னடா ஒருத்தருமே வரமாட்டேன்றாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆ சரி, பசிதான் போட்டும், ஒரு டீ குடிக்கிறத காய்ச்சியும் யாராவது வருவாங்களா, டீ குடிச்சோம்னா கூட கொஞ்சம் பசி அடங்குமே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாரு. சரி, அதற்கும் ஒரு ரூபாய் வேண்டி இருக்குது. அப்போ வந்து ஒரு ரூபாய், இப்போ வந்து எவ்வளோ 10 ரூபாயா, ஒரு டீ ஒன்று 10 ரூபாய், அப்போ வந்து 1 ரூபாய் இருந்தால் டீ குடிக்கலாம், அந்த 1 ரூபாய்க்குமே இப்போ வழி இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சு உட்காந்துருக்காரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மழை வந்து இன்னும் நல்லா மழை பெய்யுது, வலுவாக பிடிச்சிக்குச்சு, பட 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 படன்னு மழை பெஞ்சிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது, காற்று மழையோடு சேர்ந்து கொண்டது, காற்றும் அடிக்குது மழையும் அடிக்குது, சுமார் சுருன்னு சுருன்னு அடிச்சிட்டு இருக்குது. அந்த நீண்ட தெருவில் யாருமே வரல, ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கடியில் இவரும் அவருடைய ஒரு 8 பழைய செருப்புகளையும் தவிர வேற யாருமே இல்லை. சரி, சினிமா தேட்டர் வந்து குறுகிய அந்த ஒரு வளப்புற சந்தில இருந்து குடை இல்லாமல் நனைந்தபடி ஒரு பொண்ணு ஒரு சிறுமி ஒருத்தி வரா. சரியா? அவள் ஓடி வந்து என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னுடைய இடக்கையில் இடது கையில் வந்து வைத்திருந்த ஒற்றை காலணியை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு இதை தைத்து வைக்கும்படி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு நிமிர்ந்தும் கூட பார்க்காம, அவர் நிமிர்ந்து பார்க்கறதுக்குள்ளே இவ ஓடி போய் தெருமுனைக்கு போகிறான். அப்புறம் வரவே இல்லை, வளைவில் பார்க்குறாரு, அந்த பொண்ணு போயிட்டா வரல, திரும்பி பார்க்குறாரு. சரி, அந்த பொண்ணு வந்து மழை பெய்துட்டு ஓடிட்டா அப்படின்ட்டு இவரும் சரி அப்படின்ட்டு தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தைச்சிட்ருக்கிறாரு. தேய்ச்சோடனே அந்த செருப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இளஞ்சிவப்பு நிறத்துல, அதாவது நம்ம பிங்க் கலர் சொல்லுவோம் இல்லையா, அத இந்த மாதிரி தான். அதுல பாத்தீங்க அப்படின்னம்னா பிங்க் கலர் மாதிரி இருந்துச்சு செருப்பு, சிவப்பு வண்ணத்து நிறத்துல இருந்தது. வழக்கமாக சிறுமிகள் வந்து காலணிகள் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாம வெல்வெட்ல தைத்து பூ வளையெல்லாம் வச்சு ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த சின்ன பொண்ணு வந்து அந்த காலில் போட்டிருந்த அந்த கால் வாசனையெல்லாம் கூட அதுல இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே அந்த தைக்கிறாரு. சரி அப்பாடா, நமக்கு ஒரு டீ காய்ச்சி வழி கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, சீக்கிரமா அதையெல்லாம் தைக்கிறாரு, அந்த கிழிச்சிலையெல்லாம் தைத்து வைத்து காத்திருக்கிறாரு.
காத்திருக்கும் போது என்னாச்சு அப்படின்னா, சரி இப்போதே டீ குடிச்சிட்டு அப்படியே குடிக்கிற மாதிரி அவருக்கு நாக்குல அப்படியே தோணுது, இப்ப வந்துருவா அந்த பொண்ணு, நமக்கு காசு கொடுப்பா, நம்ம போய் டீ ஆச்சு வாங்கி குடிக்கலாம் அப்படின்ற அந்த மழை ஈரத்துக்கும் அவருக்கும் போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா காற்று மழையும் தீவிரமாகி இன்னும் அதிகமாயிடுச்சு. ஐயோ என்னடா அது, காலையில பிடிச்ச மழை இப்ப பார்த்தோம் அப்படின்னம்னா மறுபடியும் காற்று மழைன்னு ரொம்ப தீவிரமா இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பின்மதியுமே ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் வந்து ஓஞ்சு நிக்குது மழை, என்னடா அது காணமே இந்த பொண்ணை வேற அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. சரி நிச்சயம் 2 ரூபாயாச்சு நமக்கு கிடைக்கும், அது வந்து மாலை வர அந்த சிறுமி வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. சாயந்தரம் ஆயிடுச்சு, மாலை வரை அந்த சிறுமி வரவே இல்லை. ஆனா மீண்டும் என்ன ஆயிடுச்சு, மழை மறுபடியும் பிடிச்சிக்குச்சு. அவர் தேட்டருக்கு முன்னாடி தானே உட்காந்து செருப்பு தச்சுட்டு இருக்கிறாரு. இரவு பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் ஆட்டம் சினிமா வரை மரத்தடியிலேயே காத்துட்டு கொண்டு இருக்கிறாரு. 2ஆம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10:30, 11:30, 12 மணி வரைக்கும் நினைக்கிறேன். அந்த 2ஆம் ஆட்டம் சினிமா அப்படின்றதெல்லாம் 12 மணி வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் பார்த்துறாரு, அந்த பொண்ணு வரவே இல்லை. சரி மழைக்கு பயந்துட்டு தான் வீட்லேயே இருப்பாளோ, அதனால வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த செருப்பு என்ன பண்றாரு, வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. அடுத்த நாள் காலையில மழையெல்லாம் நின்று போச்சு, நல்லா வெயில் அடிக்குது. அந்த இளம் சிவப்பான அந்த காலணியை எடுத்து மீண்டும் ஒரு முறை நல்லா தொடச்சு தன்னுடைய நீல நிற வைப்பின் மீது அழகா வச்சிட்டார். சரிங்களா, வச்சுட்டு இல்லை இந்த என்னடா இந்த பொண்ணு ஒண்ணுமே வரலையே, எங்காச்சும் மறந்துட்டாளோ, இல்லை யாருக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னு தெரியாம அலைகிறாளோ, என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு இரவில் அதை வீட்டிற்கு சரி எடுத்துட்டு போனான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சு, எடுத்துட்டு போனாரு. மறுநாள் ஆச்சு, மறுநாளும் எடுத்துட்டு போனாரு. இப்போ 3ஆம் நாள் ஆயிடுச்சு. 3 நாட்களும் கடந்து போச்சு, அவள் வரவே இல்லை. ஆனா அவர் என்ன பண்ணாரு, அந்த காலனியை தினமும் கொண்டு வந்து காத்துட்டு இருந்தார். அந்த பொண்ணு எப்போ எப்படியாச்சும் வருவா, அவளுக்கு நாம இந்த செருப்பை கொடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஒரு இரவுல பார்த்தோம்னா மாரியின் மனைவி அந்த காலனிய பாக்குறா. பார்த்துட்டு அதனுடைய வசீகரம், வசீகரம்னா அழகு, அப்படியே ரொம்ப அழகா இருக்குது. அதை பார்த்த உடனே சே இவ்வளோ அழகா இருக்கே, நம்ம போட்டு பார்க்கலாமா அப்படின்னு பார்க்கறதுக்காக என்ன பண்றான்னா கையில எடுத்து பார்க்குறான். பார்த்துட்டு சே என்னடா சின்ன பொண்ணுடைய காலணி மாதிரி இருக்கு, அதை போட்டு தான் பார்க்கலாமே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவளுடைய காலுக்குள்ள போட்டு பார்க்குறான். போட்டு பார்த்தோன்னையும் தனது வலது காலில் அந்த காலணியை நுழைத்து பார்த்தா அது அவளுக்கு சரியாக இருந்தது. சின்ன பொண்ணுக்கு தான் இருந்தது, ஆனால் அது என்னது, இந்த அம்மா காலில் போட்டோன்னையும் அந்த காலணி வந்து இவளுக்கு சரியாக இருக்கு. ஆனால் சிறுமியின் காலணி வந்து நமக்கு எப்படி சரியாக இருக்குது, சரி இன்னொரு காலணி இருக்கான்னு சொல்லி தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு பைய கொட்டுறா. கொட்டுனோடனே அந்த சத்தத்தை கேட்டு மாறி வந்து உள்ள கோபமாக வராரு. வந்துட்டு மனைவியை வந்து திட்டுறாரு, இது வந்து ஒரு சின்ன பொண்ணுது, இதை எடுத்து நீ காலில் போட்டு பார்க்குறியா, அதெல்லாம் தப்பு கொண்டா அப்படின்னு சொல்லி ஆத்திரத்தோட திட்டிட்டு அவகிட்ட இருந்து காலட்டு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு உள்ள ஏதாவது கிழிஞ்சு போச்சோ என்னமோ எத்தோ ஒரு காலை உள்ள விட்டுருக்காளே இந்த குழந்தை செருப்புக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாரு. ஆனால் எதுவுமே கிழியில, ஆனால் இந்த சிறுமியினுடைய காலணி வந்து இவளுக்கே தைத்தது போல சரியாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வியப்போட பார்க்குறாரு. வியப்போட பார்த்துட்டு இந்த ஒற்றை காலணியே என, இது வந்து 2 செருப்பெல்லாம் இல்லை, ஒரே ஒரு செருப்பு தான் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒற்றை காலணியை வந்து பிடுங்கி பைக்குள்ள போட முயல்றாரு. அப்புறம் அவ வந்து அவ ஒய்ஃப் என்ன பண்றாங்க, இவர் பெரிய இவர் இப்படித்தான் பண்ணுவார், இப்ப என்ன செருப்பு போட்டு பார்த்ததுனால என்னவா அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுத்தபடி அவங்க வாசல பார்த்துட்டு போயிடுறாங்க. தன்னுடைய வழக்காலை சிறிய காலணியில் நுழைத்த போது அது தனக்கும் சரியாக பொருந்துவதை காண இவர் என்ன பண்றாரு, என்னடா இது, சரி நாம் அந்த செருப்பை பார்த்துட்டு சரி நாமளும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்குறாரு. போட்டு பார்த்தா விசித்திரமா இருக்குது, இவருடைய காலுக்கும் அந்த செருப்பு சரியா இருக்குது. ஆனா கால் எப்படி இருக்கு, ஆண்களோட கால் கொஞ்சம் பெருசா அகலமா இருக்கும், பெண்ணுடைய கால் சின்னதா இருக்கும், அதை விட சின்ன கால் வந்து அந்த குழந்தை செருப்புல சிறுமியினுடைய காலு. இப்படி இது எப்படி இந்த ஒரே செருப்பு எல்லாத்துக்குமே சரியா இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க.
அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னம்னா, இந்த விசித்திரமான செருப்பா இருக்குது, இந்த விசித்திர செருப்பை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்திடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, அடுத்த நாள் பாக்குறாரு. அடுத்த நாள் பகல்ல பாக்குறாரு, கூட வேலை பண்ணக்கூடிய தொழிலாளர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்டையும் கொடுத்து இந்தா நீ போட்டு பாருன்னு சொல்றாரு. அவருடைய காலுக்கும் வந்து அந்த செருப்பு வந்து பொருத்தமாக அமைஞ்சிருக்குது. எப்படி எந்த காலை போட்டோம்னாலும் சரியா இருக்குதே, இது ஒரு விசித்திர செருப்பா இருக்கிறதே அப்படின்னு சொல்றாங்க. சொன்னே இந்த செய்தி வந்து நகரம் எல்லா பக்கமும் பரவுது. அந்த நகரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வராங்க, அதை பார்த்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு போட்டு பாக்குறாங்க. போட்டு அவங்களுக்கே பார்த்து அப்படின்னம்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்குது. ஒரு சின்ன ஒரு வயது குழந்தைக்கு போட்டாலும் அது சரியா இருக்குது, இதே ரொம்ப வயசானவங்களுக்கு போட்டாலும் அது சரியா இருக்குது. அப்புறம் சில பேர் என்னங்கிறாங்க அப்படின்னா, இந்த செருப்பை போட்டால் நம்மளுடைய கால் வந்து மேகத்தினுக்கு உள்ள போன மாதிரி இருக்கு, மேகத்துக்குள்ள போன மாதிரி காலடியில் எல்லாம் பரவுற மாதிரி இருக்கு, பனியின் மீது மிருதுவா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அவர் வந்து வராது போன காலனிக்கு உரிய சிறுமியை நினைத்து கொண்டே இருக்கிறாரு. இது என்னடா, இந்த பொண்ணு வந்து இத்தனை நாள் ஆகியும் வந்து வாங்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் வந்து கோடை காலம் வருது, மழை காலமெல்லாம் போய் கோடை காலம் பிறக்குது. அந்த எண்ணற்ற சிறுமிகளும் பெண்களும் ஆண்களும் எல்லாருமே வர்றாங்க. அந்த விந்தை காலனியை வந்து போட்டு போட்டு பார்க்குறாங்க. போட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி பணமும் கொடுக்க செஞ்சாங்க. அதை போட்டு பார்த்துட்டு இந்தாங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறாங்க. அவருக்கு பணம் நல்லா வந்து தினந்தோறும் வராங்க, பாக்குறாங்க, போட்டு பாக்குறாங்க, அவங்க பணம் கொடுக்குறாங்க. அப்புறம் இப்படி நடந்துட்டு இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வருடங்கள் எல்லாம் போயிருது. பல வருடங்கள் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, பசு ரெண்டு வாங்கிட்டாரு, பசுன்னா மாடு வாங்கிட்டாரு, வீடு கட்டிட்டாரு, வாழ்வினுடைய நிலையவே வந்து உயர்த்தி கொண்டே போகுது. இப்போதும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த சிறுமி வந்து மறுபடி வருவா அப்படின்ட்டு நிறைய பேர் வரவங்களோட முகத்தையெல்லாம் பாக்குறாரு. இந்த பொண்ணா இருக்குமா, இந்த பொண்ணா இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறாரு. அந்த பொண்ணே இல்லை. சரி, அவர் வருவதற்கு முன்பாகவே காலையில் பலர் பார்த்தீங்க அப்படின்னம்னா மரத்தடியில் வந்து அவருக்காக காத்திருப்பாங்க. அப்புறம் அணிஞ்சு பார்ப்பாங்க, அணிஞ்சு பார்த்துட்டு அவருக்கு பணம் கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா முகத்தில் சந்தோஷம் பீரிடும். அவங்க போட்டு பார்த்துட்டு சே ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி தினந்தோறும் நடக்குது. அவங்க வருவாங்க, கூடுவாங்க, வாங்கி போட்டு பார்ப்பாங்க, பணம் தருவாங்க, இப்படியே நடந்துட்டு இருக்குது. இப்படி வந்து மாரியினுடைய 30 வருடம் வந்து கடந்து போயிடுச்சு. 30 வருஷம் ஆயிடுச்சு அந்த செருப்பை வாங்கி கையில. அப்புறம் அந்த வருடமெல்லாம் வந்து மழைக்காலம் உரைத்து பெய்தது. அப்புறம் ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. அப்போ ஒரு இரவுல பார்த்தோம்னா காலனியோட வீடு திரும்பும் போது என்னாச்சு அப்படின்னா, இந்த காலனி வந்து எப்படியாச்சும் நம்ம திருடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு பசங்களாம் என்ன பண்றாங்க அப்படின்னா திருடுறாங்க. இவரை பிடிச்சி தள்ளி விட்டு அந்த இதைய வந்து காலனி வந்து திருட பாக்குறாங்க. அதுக்குள்ள வந்து இவர் வந்து இருவர் வந்து தடியால தாக்குறாங்க. பழமிலேருந்து இவர் வந்து கத்துறாரு, யாரோ அவரை வந்து காப்பாற்றுறாங்க. ஐயோ இப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து யாரோ ஒருத்தர் வந்து காப்பாத்திடுறாங்க. காப்பாத்துறோடனே காலனி வந்து திருட்டு போகல, ஆனா தலையில பட்ட அடி வந்து அவரை வந்து பலவீனம் அடைய செய்தது. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாரு, வீட்டை விட்டு வெளியிலயே நடக்க முடியாத அளவுக்கு அவர் ஆயிட்டாரு. அப்புறம் சிறுமிக்காக அவர் வந்து மனம் காத்து கொண்டே இருக்குது. எப்பவாச்சும் இந்த பொண்ணு வருவா, அதை வந்து நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு மட்டும் அவர் மனசுல தோணிட்டே இருந்தது. தமது மரணத்துக்கு முன்பாடு ஒரு தரமாக அவளை வந்து சந்திக்க முடியாதோ அப்படின்னு ஏக்கம் அவருக்கு ஏற்பட்டுடுச்சு. அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, அவளாலதான் நம்ம இந்த அளவுக்கு உயர்வு ஏற்பட்டு இருக்குது, அதனால அந்த பொண்ணை வந்து நம்ம கண்ணால ஒரு டைம் ஆச்சு பாத்தரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னம்னா பார்வையாளர்கள் எல்லாம் வராங்க, வந்து அவருடைய வீடு தேடியே வந்து அந்த செருப்பு அணிஞ்சு பாக்குறாங்க. ஒரு மாலை வந்து நல்லா பேஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு இரவு. அதுல பார்த்தோம்னா பார்வையாளர்கள் எல்லாரும் வராங்க, வந்துட்டு எல்லாரும் போயிடுறாங்க, பார்த்துட்டு போறாங்க. இவர் வந்து கதவை போய் சாத்திட்டு உள்ள வர்றாரு. உள்ள வந்தோடனே மறுபடியும் கதவை தட்டுற சத்தம் கேட்குது. கதவை தட்டுற சத்தம் கேட்டனே வெளில வந்து சொல்றாரு, இன்னைக்கு வந்து நீங்க வந்து செருப்பு தொட்டு பாக்குறதா இருந்தது அப்படின்னா, அந்த நாள்லாம் முடிஞ்சது, இன்னைக்கு முடிஞ்சது, நாளைக்கு காலையில வாங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்னோடனே ஒரு மத்திய வயதுல ஒரு பெண் வந்து நனைந்தபடி நிக்கிறா.
அவள் தனிவான குரல்ல சொன்னா, வெகு தாமதமாகி விட்டது, எனது காலணியை தந்து தைத்து விட்டீர்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. சரிங்க, என்னாச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் கொடுத்து நான் என்னுடைய காலணியை வந்து நீங்க தைத்துட்டீங்களா, கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. கேட்டோடனே இவருக்கு அப்பதான் அடையாளம் தெரியுது மாரிக்கு. அட, அதே சிறுமி தான், இப்போ வந்து பெரிய பெண்ணாயிட்டா. கையில கூடையில இருந்த சிவப்பு நிற இடக்கால வந்து அவ வந்து காட்டுறா, இந்த இந்த மாதிரி தான் செருப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலனி தைக்கத்து கொடுத்தா இல்லையா 30 வருஷத்துக்கு முன்னாடி, அதே காலனி தான் இப்போ கேக்குறா. கேட்டோடனையும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இதன் வலது காலணி தைக்க கொடுத்தது நினைவிருக்கிறதா அப்படின்னு கேட்குறா. அவர் தலையாட்டியபடி தம்மிடம் இருந்த காலணியை எடுத்து வந்து துடைத்து அவளிடம் காட்டினார். அவள் கைகளில் தந்தபடி அதன் விந்தையை எடுத்து சொல்றாரு, கொடுத்துட்டு சொல்றாரு, அம்மா இந்த செருப்பு வந்து சாதாரண செருப்பு கிடையாது, இது வந்து ரொம்ப விந்தையான செருப்பு, இது யாருடைய காலுக்கு போட்டாலும் இது வந்து சரியாக இருக்கக்கூடிய செருப்பு, குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து இது பொருந்தக்கூடிய செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கிட்ட வந்து சொல்றாரு. அந்த பெண் ஆனா ஆச்சரியமின்றி எதுவுமே பார்க்காம என்ன பண்ணா, தலையாட்டிட்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு தலையை மட்டும் ஆட்டுறா. தலையாட்டிட்டு தன்னிடம் இருந்த நாணயம் எதையோ வந்து அவர்கிட்ட கூலியாக கொடுத்துட்டு கூடையில அந்த காலணிய போட்டுட்டு போறா. மாறி சொல்றாரு, இந்த சொத்து வாழ்வு எல்லாமே வந்து அவள் தந்ததுதான், ஆனால் அவ யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கிட்ட கேக்குறாரு, இது எல்லாமே இந்த சொத்து இந்த வாழ்வு எல்லாமே நீங்க கொடுத்ததுதாமா, நீங்க யாருமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. கேட்டோன்னே அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு வந்து எந்த பதிலுமே சொல்ல சிரித்தபடி மீண்டும் வந்து மலையில வெளியேறி போறாங்க. அப்புறம் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு மின் விளக்கு இருக்குது, அந்த மின் விளக்கு எரியக்கூடிய இடத்துல லைட் எரிஞ்சிட்டு இருக்குது ஒரு இடத்துல, அங்க தன்னுடைய கூடையில இருந்த செருப்பை எடுத்து போட்டு சரி காலில் போடலான்னு சொல்லிட்டு போடுறாங்க. போடும்போது அவ கொண்டு வந்த இடது கால் செருப்பு வந்து அவங்களுக்கு சரியா இருக்கிறது, ஆனால் தைத்து வாங்கின இந்த வலது பாத காலணி வந்து அவங்களுக்கு பொருத்தமாக இல்லை, சிறியதாக இருந்தது. இந்த இதில் இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா, இந்த பாடத்தில் மாறி எப்படி இருக்கிறாரு, ரொம்ப நேர்மையானவராக இருக்காரு, அதே மாதிரி தனக்கு கிடைத்த பொருளை எத்தனை வருஷம் ஆனாலும் அதை பத்திரமாக வச்சிருந்து அதை திருப்பி அவங்கக்கிட்டையே வந்து ஒப்படைக்கக்கூடிய ஒரு நல்ல மனம் உடையவராக இருந்திருக்காரு. அந்த மாதிரி யாருடைய பொருள் எந்த காலத்தில் நமக்கு உதவி புரிஞ்சிருந்தாலும் அதை திருப்பி அந்த குரியவர்கள் கேட்கும்போது அதை திருப்பி கொடுக்கக்கூடிய மனநிலை வந்து நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய கருத்து. இந்த பாடத்தை எழுதினவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எஸ் ராமகிருஷ்ணன். தற்கால தமிழ் எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்கவர். நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் நீண்டுட்டே போகுது. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் முதலிய ஏராளமான நூல்களை எழுதியிருக்காரு. இக்கதை தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பிலிருந்து இடம்பெற்றிருக்கிறது. இந்த பாடம் ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா? இன்றைய காணொளியில் பாதம் பாடத்தை கற்றிருப்பீர்கள். தமிழை எளிமையாக கற்றுக்கொள்ள நான் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கற்றுக் கொடுக்க நாங்கள் ரெடி, கற்றுக்கொள்ள நீங்க ரெடியாயிருங்க. மாணவர்களே, நன்றி, வணக்கம்.